எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். பழாப்பழம், வெல்லம், தேங்காய்ப்பால் இது மூணும் சேர்த்து செய்கிற ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு பாயசத்தோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. இந்த பாயசத்தோட திக்னஸ்ஸு அதே மாதிரி டேஸ்ட் இது ரெண்டும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான சில டிப்ஸு கூட நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 2.5 கப் அளவுக்கு பழாப்பழம் உள்ளே இருக்கிற அந்த சீடு எடுத்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கு. 2.5 கப்புன்னு அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 to 40 பழம் இருக்குது, மீடியம் சைஸில் இருக்கிற அந்த சோளான்னு சொல்லுவேன், மலையாளத்தில் சக்கச்சோளா அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து அந்த பழம் வந்து ஒரு 30 to 40 எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸில் 2 கப் அளவுக்கு இருக்கும். இனிப்புக்காக நம்ம வெள்ளந்தான் எடுத்துருக்கு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பழாப்பழத்தோட இனிப்பு பார்த்துட்டு இந்த நம்ம சேர்க்கிற வெள்ளத்தோட அந்த குவான்டிட்டி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே எடுத்திருக்கிற பழாப்பழத்துக்கு தேன் மாதிரி இனிப்பு ஒன்றும் கிடையாது, மீடியம் இனிப்பு தான் இருக்குது. அதனால 300 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கு. 1/4 கப் அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இதே மாதிரி கரையை வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எடுக்கிற பழாப்பழத்துக்கு நல்ல இனிப்பாக இருந்தால் கொஞ்சம் வெல்லம் வேணால் கம்மி பண்ணிடலாம். இனிப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வெல்லம் வந்து அதிகமாகவும் எடுத்துக்கலாம், பார்த்து பண்ணிக்கோங்க. அடுத்தது தேங்காய்ப்பால். ஒரு பெரிய சைஸ் தேங்காய் துருவி அதில் 1/4 கப் அளவு தண்ணியை ஊற்றி மிக்சியில் நல்லா அரைச்சி ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிற கட்டியாக இருக்கிற தேங்காய்ப்பால் அது வந்து 1/4 கப் அளவுக்கு இருக்குது. இது வந்துட்டு மிச்சம் இருக்கிற தேங்காயில் 3 கப் அளவு தண்ணி ஊற்றி அரைச்செடுத்த 2ஆம்பால் இது வந்து 3 கப் அளவுக்கு இருக்குது. இந்த 2 பால் இதில் நான் எடுத்திருக்கு, 3ஆம்பால் தனியாக எடுத்து வைக்கலை. 1ஆம்பால் 1/4 கப் அளவுக்கு, 2ஆம்பால் வந்துட்டு 3 கப் அளவுக்கு. பழாப்பழ பாயசம் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிற ஒரு பாயசம் தான். அதுக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு செவ்வரிசி கூட நான் இப்போ ஊற வைக்கிறேன். இது ஊறினதுக்கப்புறம் நம்ம இது வேக வச்சு தான் பாயசத்துக்குள்ளே சேர்க்கிறது. இது இங்கே ஊறட்டும். அதுக்குள்ளே பழாப்பழம் வந்து மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு நம்ம இப்போ அரைச்செடுக்கணும். இது நம்ம வேக வைக்காமல் இப்படியே தான் மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு அரைச்செடுக்க போகிறது. இது வந்துட்டு ஆவியில் கொஞ்சம் வேக வச்சதுக்கப்புறம் இதே மாதிரி மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு அரைச்செடுத்துக்கலாம். அந்த மாதிரி அரைக்கும் போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்செடுக்க முடியும். அதுக்குள்ளே நம்ம பழாப்பழம் வந்து சின்ன சின்ன பீஸாக தெரியாது. இது வந்துட்டு பச்சையாக அரைச்செடுத்துருக்கிறதுனால நல்ல ஃபைன் பேஸ்ட்டு அரையலை. நம்ம இதில் சின்ன சின்ன பீஸாக பழாப்பழத்தோட பீசஸ் நமக்கு சாப்பிடும்போது கிடைக்கும். எது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. நம்ம இது இப்போ அடி கட்டியாக இருக்கிற பாத்திரத்தில் மாற்றி 1/4 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி, 1/4 கப்பிலிருந்து 1 கப் வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் இதே மாதிரி கலக்கி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இது நல்லா கொதித்து வெந்து நல்லா கட்டியாக வர ஆரம்பிச்சிடும். இதுக்கிடையில் உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் அதிகமாக வேணும் அப்படின்னா இதே மாதிரி 1/2 டேபிள்ஸ்பூன் இல்லை 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட ஊற்றிடலாம். நெய் ஊற்றினதுக்கப்புறம் நெய் ஃபுல்லாக அதில் அப்சர்ப் ஆகிற வரைக்கும் நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக வர ஆரம்பிக்கும் போது தீ கம்மி பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம கரையை வச்சு எடுத்து வச்சுருக்கிற வெள்ளம் அதோட சிறப்பு இதில் அரிச்சு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டு தீ மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே இது வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கொதித்து வட்டி இது நல்லா கட்டியாகி வர ஆரம்பிச்சிடும். இது நம்ம பழாப்பழம் அப்படியே பாயசத்துக்காக டைரெக்டாக எடுத்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப கட்டியாக வேண்டியதில்லை, ஒரு கொஞ்சம் திக்காகி வந்தால் போதும். போன வருஷம் நம்ம வந்து சக்கவரட்டியோட ஒரு ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தேன் பழாப்பழம் வச்சுட்டு. அது வந்துட்டு இதே மாதிரி தான் செஞ்சு இந்த ஒரு ப்ராசஸ்லேருந்து நல்லா கட்டியாக வர்ற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுட்டே இருந்துச்சு அல்வா மாதிரி. இடையில இடையில நெய்யெல்லாம் ஊற்றி நல்லா கட்டியாக கருப்பு கலரில் பண்ணி எடுத்து டப்பாக்குள்ளே அடைச்சி வச்சிருச்சு அப்படின்னா நமக்கு அந்த சக்கவரட்டி வந்துட்டு 1 வருஷம் வரைக்கும் எல்லாம் கெடாமல் இருக்கும். சக்கை இல்லாத டைமில் நம்ம அதை எடுத்துகிட்டு இதே மாதிரி கொஞ்சம் பால் ஊற்றி டைலூட் பண்ணி பாயசம் செஞ்சுக்கலாம், தேங்காய் கூட மிக்ஸ் பண்ணி அடை செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய வெரைட்டி நம்ம அது வச்சுட்டு செஞ்செடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரல, கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. இந்த ஒரு டைமில் நம்ம பாயசத்துக்கான தேங்காய்ப்பால் ஊற்றிடலாம். 3 கப் அளவுக்கு 3ஆம்பால் தான் ஊற்றியிருக்கு, கூடவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற செவ்வாரிசியும் சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் மீடியம் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் கொதித்து இது கொஞ்சம் லைட்டாக வற்றணும். மிச்சம் நம்ம செஞ்ச எல்லா பாயசமும் கொதித்து வற்றி வரும்போது கொஞ்சம் திக்காக இருக்கும். ஆனால் பழாப்பழம் இந்த மாதிரி செய்யும்போது இது கிளாஸில் ஊற்றி குடிக்கிற மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை, இலையில் ஊற்றி இல்லை பிளேட்டில் ஊற்றி ஸ்பூன் வச்சு குடிக்கிற மாதிரி கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நம்ம எடுத்துருக்கிற தேங்காய் பால் வந்து 3 கப்பு
அளவுக்கு தான் மூணாம் பால் ஊற்றியிருக்கு. அது நீங்கள் ரெண்டு கப்பாக கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ வந்துட்டு தேங்காய் பால் கொஞ்சம் கட்டியாகவும் கிடைக்கும், அதோடய குவான்டிட்டியும் கம்மியாக இருக்கும். அப்போ வந்து இதோட இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். இல்லை இருந்தால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசி நல்லா ஊற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி மூணாம் பால் கூட மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போவும் பாயசம் வந்து நல்லா டேஸ்டியாகவும் கொஞ்சம் கட்டியாகவும் தெரியும். இப்போ நான் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், அரை டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடர். சுக்கு பவுடர் பழாப்பழ பாயசத்துக்கு நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் கரெக்டான டேஸ்ட்டு பேலன்ஸ் ஆகி கிடைக்கும். இப்போ இது கொஞ்சம் நேரமாக கொதிச்சுட்டு இருக்கு, கொஞ்சம் டார்க் கலரில் லைட்டாக கொஞ்சம் திக்காய் வந்திருக்கு. இந்த டைமில் தீ கம்மி பண்ணி வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற முக்கால் கப் அளவுக்கு கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் ஊற்றிடலாம். தீ கம்மி பண்ணி வச்சுட்டு தான் ஒன்றாம் பால் ஊற்றணும். அதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒன்றாம் பால் ஊற்றினதுக்கப்புறம் பாயசம் கொதிக்கக்கூடாது. லைட்டாக நொர வர ஆரம்பிக்கும் போது நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இனி இதில் வறுத்து சேர்க்கறதுக்காக கால் கப் அளவுக்கு நெய் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன். மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சின்ன பீஸாக கட் பண்ணது, கொஞ்சம் கேஷ்யூ நட்டு, ரைசின்ஸு எல்லாமே நல்லா வறுத்து பாயசம் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கிற பழாப்பழ பாயசம் ரெடியாக இருக்குது. இந்த சூடு ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காயிடும், ஆனால் ரொம்ப திக்காகாது. நம்ம இது கிளாஸில் ஊற்றி குடிக்கிற அளவுக்கு தான் செஞ்செடுத்துருக்கேன். கட்டியாக வேணும் அப்படின்னா முன்னாடி செஞ்ச மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி குடித்து பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.